மக்கள் சேவகர் என் ஆர்விய சகோதரர் எஸ் எஸ் சரவணன் அவர்களுடைய அந்த சீரிய ஏற்பாட்டில் இன்றைக்கு வரி செலுத்துவோர் ஏறத்தாழ 150% இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற, அதுவும் இந்த கோவிட் கொரோனா காலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த வரி சுமையினை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை ஆதாரத்தோடு இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகவும், மாண்புமிகு தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது இதே போன்ற ஒரு அழுத்தம் மத்திய அரசில் இருந்து தமிழ்நாட்டு அரசின் மீது கொடுக்கப்பட்ட போது அதை ஏழை எளிய சாமானிய மக்கள் ஏனென்று சொன்னால் 600 சதுரடியிலிருந்து 1200 சதுரடியில் வீடு வைத்திருப்பவர்கள் மிட்டா மிராசுகள், டாடா பிர்லாக்கள், அம்பானிகள், அதானிகள் அல்ல. அவர்கள் எல்லோரும் சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள். ஆகவே அவர்கள் மீது வரியை சுமத்துவது என்பது அது கொடுங்கோள் ஆட்சிக்கு நிகரானது என்பதை கருத்திலே கொண்டு அன்றைக்கு மக்கள் ஆட்சியை நடத்தி வந்த மாண்புமிகு எளிய முதல்வராக, சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைந்திட்ட முன்னாள் முதலமைச்சர், காவேரி காப்பாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த வரி சுமையினை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு அந்த வரியை தள்ளுபடி செய்கிற வகையிலே நடவடிக்கையை மேற்கொண்டார். அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 150% ஏறத்தாழ 80 லட்சம் வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக கண்டித்து அறிவிப்பு வெளிவந்த உடனே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வருகிற 75 மாவட்டங்களிலும் பெருந்திரளான அளவில் கழக தொண்டர்களோடு பொதுமக்களும் பங்கேற்று 150% உயர்த்தியிருக்கிற சொத்து வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், வரலாறு காணாத வகையில் உயர்த்தியிருக்கிற மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலையை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று 505 வாக்குறுதிகள் கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு அதை அக்கறை செலுத்தாமல் கிடப்பிலே போட்டுவிட்டு நீட் தேர்வில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அத்தனையிலும் இன்றைக்கு கவனம் செலுத்தாமல் வெறும் விளம்பர அரசாக, இது திராவிட மாடல் அரசு அல்ல விளம்பர அரசு என்று சொல்லக்கூடிய வகையில் காலையிலே நாம் ஊடகத்திலே டிவியை திறந்தால் அது எந்த செய்தி சேனலாக இருந்தாலும் முதலமைச்சருடைய திருமுகத்தை பார்க்காமல் யாரும் தப்பிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு விளம்பரத்தை மையமாக வைத்துத்தான் இந்த ஆட்சி சக்கரத்தை நடத்துகிறார்களே தவிர, மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த நடவடிக்கைகளில் அவர்கள் இறங்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த வரி உயர்வு காரணமாக இருக்கிறது. ஆகவே இதை கண்டித்து தான் அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இருந்தபோதும் இந்த அரசு அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு களத்திலே மதுரை மாநகர் வரி செலுத்துவோர் நலச்சங்கம் தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரியாக இதுபோன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இதுபோன்ற கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி ஜனநாயக முறையில் அரசின் கவனத்தை ஈர்த்து சட்டமன்றம் கூடுகிற போது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், மக்களுடைய பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் இந்த கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று என்னிடத்திலே அருமை சகோதரர் எஸ் எஸ் சரவணன் அவருடைய தலைமையில் வழங்கியிருக்கிறார்கள். இதை நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கவனத்தில் எடுத்து செய்கிற அந்த பொறுப்பினை எங்கள் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு செல்வது, கவனத்தில் கொண்டு செல்வது மட்டுமல்ல, இதற்கு ஒரு தீர்வு காணுகிற வரை கள போராளியாக இருந்து போராடி வெற்றி காண்பார் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து, அதோடு இந்த அந்த சதவீதம் எல்லாம் இங்கே புள்ளி விவரங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு செல்வோம் என்பதையும் சொல்லி, இன்றைக்கு இதுபோன்ற பல பிரச்சனைகள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமையாக இருக்கிற இந்த முல்லை பெரியார் என்பது அது வெறும் வார்த்தைகள் அல்ல,
இது 5 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கான ஆதாரமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 142 அடி உயர்த்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை உச்சநீதிமன்றம் வரை சென்று அணை பாதுகாப்பாக இருக்கிறது, அணை வலுவாக இருக்கிறது என்று அன்றைக்கு மாண்புமிகு இதயதீப புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டு இந்த தென் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை, வாழ்வாதார உரிமையை, ஜீவாதார உரிமையை காப்பாற்றி கொடுத்தார்கள். அதனால்தான் 1979 1999 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் மராமத்து பணிகளுக்காக, சீரமைப்பு பணிகளுக்காக 1979 அதை அந்த உயர்மட்டத்தை 142 அடியில் இருந்து 152 அடியில் இருந்து தண்ணீர் தேக்குவதை குறைத்து, அன்றைக்கு குறைத்ததில் 136 அடியாக குறைத்ததில் மீண்டும் 142 அடியாக உயர்த்துவதற்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய கேரள அரசிலே அவர்கள் அனுமதி தரவில்லை. அந்த நிலையை மாற்றிதான் நாம் சட்ட போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்போது பெய்து வருகிற கனமழையிலும், இப்போது வருகிற அந்த உபரி நீரிலே முல்லை பெரியார் அணை நிறைந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, 142 அடியை உயர்த்துகிற ஒரு சூழ்நிலை இருந்தும் இன்றைக்கு தண்ணீரை திறந்து விடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. முல்லை பெரியாரிலே தற்போது நாம் பார்க்கிறோம், 10 மதகுகள் வழியாக 3000 கன அடியிலே இன்றைக்கு கேரளாவுக்கு திறந்து விடப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 10 முதல் 19 136.3 அடியாகவும், இப்படி ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம், அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் என்று ரூல் கர்வ் என்கிற அந்த அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமை என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், காவேரியிலே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கர்நாடக அரசு என்றைக்காவது அதை மதித்து செயல்படுத்தியது உண்டா? அந்த மாநில மக்களுடைய உரிமையை காப்பதிலே தான் கர்நாடக அரசு முக்கியத்துவம் கொடுத்தது வரலாறு. அதே தான் இன்றைக்கும் இந்த தென் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை, இதில் ரூல் கர்வ் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் நாம் எந்த அளவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி நாம் இதை கடைபிடித்தால் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், இவை திண்டுக்கல் மாவட்டம், இவையெல்லாம் பாலைவனமாக, ராஜஸ்தான் போன்ற பாலைவனமாக மாறிவிடும். அங்கேயெல்லாம் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்ததுனாலே அதை சோலைவனமாக அவர்கள் மாற்றக்கூடியவர்கள். ஆனால் நம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அன்றாடம் நடுத்தர ஏழை எளிய மக்கள். ஆகவே இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஒரு பாலைவனமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதை கருத்திலே கொண்டு இந்த அரசு தண்ணீர் திறந்து விடுவதை உடனடியாக நிறுத்தி கேரள அரசு மாண்புமிகு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் கொடுக்கிற அந்த அழுத்தத்தை தள்ளுபடி செய்துவிட்டு நம்முடைய தென் மாவட்ட மக்கள், 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனையாக இருக்கிற, பிறப்புரிமையாக இருக்கிற நீர் தேக்குகிற 142 அடியும், பேபி அணையை சீர் செய்ததற்கு பிறகு 152 அடியாகவும் அதை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த விவசாயியுடைய கோரிக்கை, அந்த விவசாயி காலில் இன்றைக்கு சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்கிற அந்த இலக்கணத்திற்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையினை கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். இதுவரை முல்லை பெரியாறு அணை குறித்த விவரங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. ஏன் இதை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலான அம்மாவின் அரசிலே தொடர்ந்து 3 142 அடியாக உயர்த்தியிருக்கிறோம். ஆகவே இது ஒன்றும் முடியாத காரியம் அல்ல, நடக்காத காரியம் அல்ல. ஆகவே அப்படி உயர்த்தப்பட்டிருக்கிற வலிமையாக இருக்கிறது. ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில் என்ன, இன்றைக்கு கூட முழுக்க முழுக்க கற்பனை கலந்த அனிமேஷன் என்று சொல்லக்கூடிய, ஒரு நெஞ்சை பதைப்பதைக்கிற அந்த முல்லை பெரியார் அணை வலிமையாக இருக்கிறது என்று அந்த வல்லுநர் குழுவும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கேரள அரசு, கேரளாவில் இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த முல்லை பெரியார் அணையின் குறித்து, அதனுடைய வலிமை குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பதோடு மட்டுமல்லாமல் அனிமேஷன் செய்து, கற்பனை கலந்த செய்திகளை கடந்து நெஞ்சை பதைப்பதைக்கிற, அச்சத்தை ஏற்படுத்துகிற, குறிப்பாக தமிழ்நாடு கேரளா
அந்த மாநில உறவுகளுக்கே குந்தக விளைவிக்கின்ற வகையில், நம்முடைய இரு மாநில உறவுகளில் விரிசல் ஏற்படுகிற வகையில், இடைவெளி ஏற்படுகிற வகையில் இன்றைக்கு ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை இப்போது நான் உங்களுக்கு, நீங்களும் பார்த்திருப்பீர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பாடல் இன்றைக்கு இரு மாநில உறவுகளை குந்தகம் வைக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கேரள அரசு மௌனம் காத்து கொண்டிருக்கிறது, இதை கேரள அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, அல்லது கேரள அரசு அரசியல் உள்நோக்கத்தோடு இதை அவர்கள் இதை வெளியிட சொல்லி மௌனம் காக்கிறார்களா என்கிற சந்தேகம் கூட இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த பாடல் என்பது முழுக்க முழுக்க இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற, ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற, நம்முடைய மாநில உறவுகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை வெளியிட்டவர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து, இதுபோன்ற நடவடிக்கைகளை யாரும் ஈடுபடுவார்களே ஆனால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்கிற அடிப்படையிலே கேரள மாநில அரசு மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம், தமிழ், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் மண், தமிழ் உரிமை என்று இங்கே உரிமை குரல் எழுப்பி வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேரள அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசினுடைய கவனத்திலே கொண்டு சென்று, இதுபோன்ற சமூக வலைதளங்களிலே அதிகாரப்பூர்வமற்று ஆதாரப்பூர்வமற்று முழுக்க முழுக்க கற்பனை கலந்த சித்தரிக்கப்பட்ட அனிமேஷன் காட்சிகளை கொண்டு, அதிலும் இதில் கொடுமை என்று சொன்னால் குழந்தைகள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்வதைப் போலவும், அங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் அடித்து செல்வதைப் போலவும், நெஞ்சை உழுக்கிற செய்தியாக, கற்பனைக்கும் எட்டாத செய்தியாக முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட அனிமேஷன் செய்திகளை கேரள மாநில மக்களிடத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையிலும், அவர்களிடத்தில் இன்றைக்கு ஒரு தவறான செய்தியை விதைக்கின்ற வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு உரிய அளவு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த காவேரி காப்பாளர், எப்படி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து அந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் போன்றவைகளெல்லாம் உள்ளே நுழைய முடியாமல் நிரந்தரமாக பூட்டு போட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வாசலை திறந்து விட்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த முல்லை பெரியாறில் அன்றைக்கு 3 முறை 142 அடி உயர்த்தி காட்டினார்கள். அதே போன்று 142 அடி உயர்த்துவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு, இதுபோன்ற சமூக வலைதளங்களிலே இரு மாநில உறவுகளை குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலும், கேரள மாநில மக்களிடத்திலே அச்சுறுத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும், தொடர்ந்து ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை கேரள மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய திரைத்துறையினர், அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள், அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லி அவர்கள் ஈடுபடுகிற போது நாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து, அதற்கு பிறகு அது பின்வாங்கப்பட்டது. இப்போது திரும்பவும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையை கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் மண்ணில் நம்முடைய ஜீவாதார உரிமையை காப்பதற்கான இந்த தியாக வேலியில் இன்றைக்கு நெருப்பாட்டில் நீந்து மக்கள் பணியாற்றி தாய் தமிழ்நாட்டு மக்களை தன் இதயத்திலே வைத்து பாதுகாத்து வருகிற அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய மேலான வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இதற்கு உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய மேலான கவனத்திலே கொண்டு சென்று அவருடைய ஆணையை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து உங்களிடத்தில் தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் இன்றைக்கு ஒரு வேதனையான செயலாக இருக்கிறது. அந்த மாநிலத்தில் நடைபெறுகிற விழாக்களில் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று அந்த விவரங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள், நம்முடைய உரிமைகளுக்காக பேசுகிறார்கள்.
ஆனால் நம்முடைய தென் தமிழ்நாட்டினுடைய 5 மாவட்ட மக்கள் ஜீவாதார உரிமையாக இருக்கிற அது மட்டுமல்ல, இனி வருகிற எத்தனை தலைமுறைகளுக்கும் இதுதான் நமக்கு ஜீவாதார ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆங்கிலராக இருந்தாலும் நம்முடைய பென்னிக்விக் ஜான் பென்னிக்விக் அவர்கள் இதை நமக்காக உருவாக்கி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை சிதைக்கின்ற வேளையில் ஈடுபட்டிருக்கிற இந்த கேரளாவுடைய நடவடிக்கை என்பது நமக்கு வேதனையும் நமக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தி. இல்லை, விவசாயிகள் அந்த ரூல் கர்வ் என்பது எந்த மாநிலத்திலும் செயல்படுத்துவதாக நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னால் இன்றைக்கு மத்திய அரசோ மாநில அரசோ மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் அல்ல. ஆகவே இதுதான் அடிப்படை. புரட்சித்தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் எப்போது தண்ணீர் வருகிறதோ அப்போதான் சேமிக்க முடியும். நீங்கள் ரூல் கர்வ்னு ஒரு விதியை போட்டு தண்ணீர் வராத போது 142 அடி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணீர் வருகிற போது 142 அடி உயர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறது இது மக்களுக்கான திட்டங்கள் அல்ல. ஆகவே புரட்சித்தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் சொல்லுவார்கள், திட்டங்கள் மக்களுக்காகத்தானே தவிர இந்த நாட்டு மக்களுக்காகத்தான் திட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர திட்டங்களுக்காக நாம் உருவாக்குகிற செயல் என்பது மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இல்லை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நலந்தாய்வாரி காவேரி, அதேபோல் குண்டாறு இணைப்பு திட்டம், சரபங்கா திட்டம், உபரி நீரை முழுமையாக பயன்படுத்துவது, இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நீங்கள் வேகமாக செயல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் என்கிற அடிப்படையில் அவருடைய சொல்வன்மையை அவர் பயன்படுத்தி நாவன்மையை பயன்படுத்தி நாட்டு மக்களிடத்தில் இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார். எடப்பாடியார் அதை தொடங்கினாரா இல்லையா அதை உங்களால் மறுக்க முடியுமா? நீங்கள் விட்டு சென்றதை நாங்கள் தொட்டு செல்கிறோம் என்று அவர் இலக்கண நயத்தோடு எதுகை மோனையோடு சொல்வன்மையோடு பேசுவதை நாங்கள் பாராட்டுகிறோம், கைத்தட்டி பாராட்டுகிறோம், ரசிக்கிறோம். ஆனால் அதனால் மக்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய வகையில் இதை எப்போது நீங்கள் செயல்படுத்துவீர்கள்? இது ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது. அவர் குதிரை பந்தயத்தில் போகக்கூடிய குதிரை பந்தய குதிரை வேகத்தில் நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று பதில் சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் உண்மை நிலை என்மை என்பதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மூத்தவர் அவர் அதை முழுமையாக புரிந்து எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொன்னால் இன்னும் அது ஆதாரபூர்வமாக இருக்கும். குமார்க்கு ஏந்த நல்ல எண்ணம் சீக்கிரம் இல்லை அது ரத்து செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் சொத்து வரி இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற சொத்து வரி ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது தான் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு. இங்கே இருக்கக்கூடிய வரி செலுத்துவோர் சங்கமும் அந்த நிலையில் தான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்திலே நாங்கள் அண்ணன் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியோடு தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். இதுக்கு ஒரு தீர்வு காண்கிறவரை அவர் களத்தில் நின்று இதற்கான தீர்வு காண்பதற்கு நிச்சயமாக மக்கள் நலன் கருதி போராடுவார்கள். நன்றி, வணக்கம்.